பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் 90s நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி வெங்கடாஜலபதி பஜனைக்கூடம் சார்பில் பாத யாத்திரை உலக அமைதி வேண்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் குளிர்காலம் துவக்கம் கம்பளி ஆடைகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் புதுச்சேரி சட்டசபைக்குள் புகுந்த சாறை பாம்பு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பிடித்துச் சென்ற வனத்துறையினர் பாண்டி மெரினா கடற்கரையில் மணற்சிப்பம் போட்டி சிறுவர் சிறுமிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் வெங்கடாஜலபதி பஜனைக்கூடம் சார்பில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலக அமைதி மற்றும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து உலகத்தை காக்க வேண்டி வெங்கடாஜலபதி பஜனைக்கூடம் சார்பில் 18 ஆண்டு பாத யாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனைக்கூடம் சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பாத யாத்திரை சாய் அறக்கட்டளை நிறுவன தலைவர் இளங்கோவன் மற்றும் பிரகதீஸ்வரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கண்ணன் ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நிலவி வரும் குளிர்காலத்தை எதிர்கொள்ள இதமான கம்பளி ஆடைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை முடிந்து தற்போது பனிக்காலம் எனும் குளிர்காலம் துவங்கியுள்ளது பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே கடும் குளிர் வீச துவங்கிவிடும் நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலையே நீடித்து வரும் நிலையில் பகல் வேளையில் கடும் வெயிலிலும் மாலை நேரத்தில் பனிக்காற்று வீச துவங்கியுள்ளது இந்நிலையில் குளிரை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் பொதுமக்கள் கம்பளி ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் நிலையில் புதுச்சேரியில் உள்ள முக்கிய வீதிகளான காந்தி வீதி நேரு வீதி உள்ளிட்ட நகர வீதிகளில் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வட மாநிலத்தவர்கள் பலர் கம்பளி ஆடைகளை சாலையோரங்களில் விற்பனை செய்து வருகின்றனர் குளிருக்கு இதமான கம்பளி ஆடைகளான ஸ்வெட்டர் போர்வைகள் குல்லா ஸ்கார்ஃப் உள்ளிட்ட ஆடைகளை பெருமளவில் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து கம்பளி ஆடைகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர் ஒருவர் கூறுகையில் குழந்தைக்குள்ளா மங்கி குல்லா ஸ்கார்ஃபு பனி குல்லா எல்லா ஐட்டமும் இருக்குங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது எடுத்துக்கலாம் 30 ரூபாயிலேருந்து குல்லா வந்து 150 ரூபா முடிக்க இருக்கு சொட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க முடிக்க எல்லா சொட்டுமே இருக்குது எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் பிராண்டடாக இருக்கும் இது நமக்கு லுதியானா பஞ்சாப்லேருந்து டேரெக்டாக வருது நல்ல விதமாக கூட்டம் நிறையா வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பனி அதிகமாக இருக்கும் போல இருக்குது வியாபாரமும் பரவாயில்ல மக்கள் நிறையா வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் பனிக்குள்ளா வந்து 50 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க பெரியவங்க சொட்டு வந்து 400 ரூபாயிலேருந்து 900 ரூபா முடிக்க இருக்கு சின்ன பசங்களுக்கு வந்து 120 ரூபாயிலேருந்து 300 ரூபா முடிக்க இருக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிராண்டடாக இருக்கும் 25 வருஷம் முடிஞ்சு 26வது வருஷம் தொடங்குதுங்க நம்ம சொந்த ஊர் தஞ்சாவூர் பாரதாசன் காலேஜ் பக்கத்தில் காந்தி வீதியில் கடை போட்டிருக்கேன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான கம்பளி ஆடைகள் தற்போது பெருமளவில் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சட்டசபைக்குள் 5 அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு புகுந்ததை அடுத்து காவலர்களும் ஊழியர்களும் அலறி எடுத்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சட்டசபையில் ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியை செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் சட்டசபை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் இருந்து சாலையை கடந்த 5 அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு ஒன்று சட்டசபைக்குள் திடீரென புகுந்தது இதை கண்ட சட்டசபையில் இருந்த ஊழியர்களும் காவலர்களும் அலறி எடுத்துக்கொண்டு ஓடியதால் சட்டசபை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சட்டசபையில் உள்ள காவலர்கள் புதுச்சேரி வனத்துறைக்கு தகவல் அளித்தனர் அந்த தகவலின் பெயரில் வனத்துறை ஊழியர்கள் கோபி மற்றும் சக்திவேல் ஆகியோர் சட்டசபைக்கு விரைந்து வந்து சட்டசபையில் புகுந்த 5 அடி நீள சாறை பாம்பை பிடிக்க முயன்றனர் அப்போது வனத்துறை ஊழியர்களுக்கு சாறை பாம்பு போக்கு காட்டியதால் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாம்பை லாபகமாக பிடித்து சாக்குப்பையில் போட்டு எடுத்துச் சென்றனர் இந்த சம்பவம் சட்டசபை வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற மணற்சிற்பம் உருவாக்கும் போட்டியில் 100 சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் மணற்சிற்பங்களை உருவாக்கினர் புதுச்சேரியில் நமது பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான மணல் வீடு கட்டும் கலையை இன்றைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தியும் பெற்றோர்களுக்கு குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் வகையில் நல்ல நோக்கத்துடன் மணல் சிற்பம் உருவாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற மணற்சிற்பம் உருவாக்கும் போட்டி 12 மேற்பட்ட குழந்தைகளுக்காக நடத்தப்பட்டது போட்டியில் புதுச்சேரியில் உள்ள பல தனியார் மற்றும் அரசு பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு மணற்சிற்பங்களை உருவாக்கினர் காலை பொழுதில் கடற்கரை அழகில் கலகலப்பாக தொடங்கிய இந்த போட்டிகள் 120 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மணற்சிற்பங்களை உருவாக்கினர் இதில் தாஜ்மஹால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை புதுச்சேரி சட்டசபை வளாகம் டெல்லி செங்கோட்டை அழகிய கார்கள் மீன்கள் உள்ளிட்ட பல வகையான மணற்சிற்பங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உருவாக்கியிருந்தனர் இதனை புதுச்சேரி மற்றும் ஏராளமான பகுதியிலிருந்து வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளித்தனர்
புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுவை மாநிலத்தில் கட்டாய தடுப்பூசி சட்டம் அமல்படுத்தியும் முழுமையாக பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி அனைவரும் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு நோக்கில் தனியார் அமைப்பு சார்பில் புதுவை பாரதி பூங்கா அருகே தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடந்த போட்டியில் மாற்றுத்திறனாளிகள், மாணவ மாணவிகள் உட்பட 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரியில் வண்ணங்களின் வானவில்லாக புதுவை மக்களின் நன்மதிப்பை பெற்ற ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கமான ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர் ஷோரூம். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முன்னணி நிறுவனங்களின் பிராண்டட் உள்ளாடைகள், நீங்கள் விரும்பும் வண்ணங்களில் ஏராளமான டிசைன்களில் தீபாவளி பண்டிகையை மகிழ்விக்க வந்துவிட்டது. பெண்களுக்கென நாய்டு ஹால், ஜாக்கி, ஜூலியட், ட்ரைலோ போன்ற பிராண்டட் பிரேசியர்ஸ், பேண்டிஸ், ஸ்லிப்ஸ், நைட்டி, நைட்ரஸ் போன்ற உள்ளாடைகள் மட்டுமில்லாமல் டி-ஷர்ட், டாப்ஸ், லெகின் இவை அனைத்தும் உங்கள் ரவி கலர்ஸில். ஆண்களுக்கான அனைத்து முன்னணி நிறுவன பிராண்டட் மற்றும் ட்ராக் பேண்ட், டி-ஷர்ட் போன்ற அனைத்தும் தரமானதாக நீங்கள் விரும்பும் வகையில் நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய உள்ளாடைகளை உங்களுடைய ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் ஷோரூமில் நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். ஒரு முறை வந்து பாருங்க, திரும்பவும் வருவீங்க. ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வியர் ஷோரூம் ஃபார் விமன் அண்ட் மென், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. 6050001, செல் 9943111864, 0413222238. வணக்கம், நான் டாக்டர் பரமேஸ்வரி, கைனகாலஜிஸ்ட், கடலூர் ஜிஹெச்ல இருக்கேன். சார் வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் ஜென்ரல் சர்ஜனாக இருக்காங்க. பையன் வந்து செந்தி வேலாயுதம் ஆதித்ய வித்யாஷ்ரம் ஸ்கூலில் 559 என்ன வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தி எக்ஸலண்ட் வேல்யூ சிஸ்டம் தட் ஹாஸ் பீன் இன்கல்கேட்டட். தேர் இஸ் எ ட்ரெமெண்டஸ் சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இன் அவர் ஹெரிட்டேஜ் அண்ட் இன் அவர் பீப்புள் அண்ட் த வேல்யூ சிஸ்டம் இஸ் வெரி குட். நம்பர் டூ இஸ் பிகாஸ் ட்யூரிங் த கோவிட் பேண்டமிக் ஃபார் த பாஸ்ட் 2 years we were really worried about the classes because either of us, we were not available at home, but it was a seamless switchover from the classes, direct classes, to the online classes. I'm really grateful to the management for providing the extremely good ambience so that the children did not miss the classes. And I'm very grateful to the teachers, a young and energetic and focused batch of teachers. Not even in one class, for one doubt, they said you will learn in higher classes or you will explain this later. There was never a single instance of even that. Every doubt, the teacher used to stop and explain until the child understood it fully. So I'm really grateful to all the teachers and the school management for making this possible. Thank you very much. Vande Vishnum Bhava Bhaya Haram Sarva Lokaikanatham Vande Vishnum Bhava Bhaya Haram Sarva Lokaikanatham. புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் தி சென்னை சில்க்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இன்னைக்கு நீ கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், வண்ண வண்ணமாய் நட்சத்திர கூட்டம். 2 கிஃப்ட் சில்க் புடவைகள் ₹2,000 மட்டுமே. 3 ரேனியல் செட் சாரீஸ் ₹500 மட்டுமே. 3 ஷிஃபோன் செட் சாரீஸ் ₹550 மட்டுமே. 3 டர்க்கி சாரீஸ் ₹600 மட்டுமே. 3 சுடிதார் மெட்டீரியல் ₹1,200 மட்டுமே. 2 காட்டன் சல்வார் ₹800 மட்டுமே. 3 பிளவுஸ் பெட் ₹125 மட்டுமே.
மட்டுமே. லேடிஸ் டிஷர்ட் ரூபாய் 145 முதல் 2 பனியன் செட் ரூபாய் 395 மட்டுமே. சிறுவர் ஃபுல் பேண்ட் செட் ரூபாய் 395 முதல் சிறுமியர் லெகின்ஸ் ரூபாய் 95 முதல் சிறுமியர் காட்டன் ஃபிராக் ரூபாய் 195 முதல் 3 கேஷுவல் ஷர்ட் ரூபாய் 1000 மட்டுமே. 3 காட்டன் பேண்ட் ரூபாய் 1200 மட்டுமே. 3 ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் 1200 மட்டுமே. ஷர்ட் அண்ட் பேண்ட் பிட் ரூபாய் 195 மட்டுமே. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு தி சென்னை சில்க்ஸில் ஆடைகளை எடுத்து உற்சாகமாக கொண்டாடுங்கள். தி சென்னை சில்க்ஸ் பேருந்து நிலையம் அருகில், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம். டெக்ஸ்டைல்ஸ் மொத்த விலை கடை, வெள்ளாளர் வீதி, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. தங்கமான மனம், தங்கமான குணம்னு சொல்றோமே, ஏன் தங்கம் அவ்வளவு தூய்மையானது, மதிப்புல உயர்ந்தது. அந்த தங்கத்தை வெறும் வியாபாரமா பாக்குறவங்க நியாயமா இருக்க வேண்டிய பிரைஸ் டாக், ஹால்மார்க் முத்திரை, குறைஞ்ச செய்கூலி சேதாரத்தை கூட பெரிய விஷயமா விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா புதுச்சேரி ராம் தங்க நகை மாளிகை ஆத்மார்த்தோங்கிற முத்திரைய ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இதயத்துல ஆண்டாண்டு காலமா பதிச்சுட்டு வராங்க. இங்க எப்பவுமே எல்லா நகைகளுக்கும் பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை உண்டு. குறைஞ்ச சேதாரம், செய்கூலி சுத்தமா இல்ல, தூய்மை தங்கத்துல மட்டும் இல்ல வாடிக்கையாளர் சேவையிலையும், இதான் ஆத்மார்த்தம். உயர்ந்த பண்புகளுக்கு ஒரு சொல் தங்கம்னா உண்மையான தங்கத்துக்கு ஒரே இடம் ராம் தங்க நகை மாளிகை. அங்க போனா குடும்ப உறவுகளோட இருக்கிற மன திருப்தி. வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். தங்க நகைகளுக்கு தங்கமான இடம் ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. நம் வாகனங்கள் ஏற்படுத்திய இந்த நிலைக்கு நாம் எல்லோருமே சாட்சி. எரிபொருள் அல்லாத மின்சார வாகனங்களை பயன்படுத்தினால் நம் எதிர்காலம் இப்படி இருக்கும். ஆம், அதுதான் சரி. மின்சார வாகனங்கள் அரிதாக சத்தம் எழுப்பும், ஜீரோ எமிஷன் கொண்டது, சுற்றுச்சூழல்களுக்கு பாதுகாப்பானது, கிரீன்ஹவுஸ் பாதிப்புகளை ஏற்படுத்தாது, புவி வெப்பமாதலுக்கு எதிரானது. சாதாரண வாகனங்களை விட மின்சார வாகனங்களுக்கு பாகங்கள் மிக குறைவு, பராமரிப்பு செலவுகளும் குறைவு, அதனால் அதிக மைலேஜ், அதிக சேமிப்பு. மின்சாரத்திற்கு மாறுங்கள். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுப்பிக்க வல எரிசக்தி முகமை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் நடந்தேறி வந்தன. இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் கடலூர் திருவண்டார்குழி பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முதலியார்பேட்டை, வில்லியனூர், உருளையன்பேட்டை போன்ற பல பகுதிகளில் உள்ள இருசக்கர வாகனங்களை திருடி விற்று வந்தது தெரிய வந்தது. இதனை அறிந்த அரியாங்குப்பம் காவல்நிலை ஆய்வாளர் முத்துக்குமார் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன், உதயகுமார், ராஜேஷ் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த சிறுவர்களை பிடிப்பதற்காக கடந்த சில தினங்களாக தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் கடலூர் ஆற்றுப்பகுதியில் பதுங்கியிருப்பதை தெரிந்து விரைந்து சென்று ஆபத்தான நிலையில் அவர்களை மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து 10 மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பல்வேறு இடங்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைக்கப்பட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகர வீதியில் திடீரென சண்டையிட்டுக் கொண்ட எருமை மாடுகளால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி என்றாலே சுற்றுலா எனும் அளவிற்கு சுற்றுலா மையங்கள் அதிகம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் அமல்படுத்த உள்ள நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்றன.
நகராட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் நகர சாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பரபரப்பான நேரத்தில் அப்பகுதியை சுற்றித்திருந்த இரண்டு இருமை மாடுகள் திடீரென சண்டையிட்டுக் கொண்டது. இந்த சம்பவம் நடந்த பகுதி முக்கிய சாலை பகுதி என்பதாலும் சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஏராளமான பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடந்து செல்லும் பாதையாக அமைந்திருந்தது. நிலையில் இரண்டு எருமை மாடுகளும் சண்டையிட்டுக் கொண்டதில் அருகே இருந்த இருசக்கர வாகனங்கள் கீழே தள்ளப்பட்டன. மேலும் ஆக்ரோஷமாக சண்டையிட்டதால் அப்பகுதியை கடந்து சென்ற பொதுமக்கள் பீதியடைந்தனர். அப்பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. அருகே இருந்த சிலர் அந்த இருமை மாடுகளை விரட்ட முயன்றனர். இருப்பினும் சிறிது நேர பரபரப்பிற்கு பின்னர் அந்த இருமை மாடுகள் கலைந்து சென்றன. இதுபோன்று சுற்றித் திரியும் கால்நடைகளால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நகராட்சி சார்பில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்தவும் அதன் உரிமையாளர்களுக்கு உரிய அபராதம் விதித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலைகள் மிக மோசமான நிலையில் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. இதனால் இந்த சாலைகளில் செல்பவர்கள் தினசரி விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். சாலையில் பறந்து வரும் புழுதிகள் கடைகளிலும் வீடுகளிலும் படிந்து பொருட்கள் வீணாகி வருகிறது. எனவே தொகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் போர்க்கால அடிப்படையில் அரசு சரி செய்திட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று மக்கள் சந்திப்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் பாக்குமுடையான்பட்டு, தாகூர் நகர், கொட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார். மேலும் மாநில குழு உறுப்பினர் ஹேமலதா, தொகுதி துணை செயலாளர் செல்வம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். புதுச்சேரி யாதவ் முன்னேற்ற சங்கம் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் யாதவ் முன்னேற்ற சங்கம் சார்பில் 2017 உறுப்பினர்களுக்கு கேலண்டர் வழங்கப்பட்டது. அதன் பிறகு தவிர்க்க முடியாத காரணத்தினால் 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது புது பொலியுடன் 2022 கேலண்டர் உறுப்பினர்களுக்கு வழங்க விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் யாதவ முன்னேற்ற சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சங்க உறுப்பினர்களுக்கு 2022 கேலண்டர் வழங்கப்பட்டது. மேலும் கேலண்டர் தயாரிப்புக்கு நிதி வழங்கிய உறுப்பினர்களை கௌரவித்தும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கியும் நலிந்த 60 யாதவ குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டது. யாதவ முன்னேற்ற சங்கத்தின் முப்பெரும் விழாவில் பலராம யாதவ் அனைவரையும் வரவேற்க சங்க தலைவரும் ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மற்றும் ரவி கலர்ஸின் உரிமையாளருமான ரவி தலைமை தாங்கினார். 2022 நாட்காட்டியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் வெளியிட சங்கத் தலைவர் ரவி பெற்றுக்கொண்டார். நலிந்த யாதவ் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கி சிறப்புரையாற்றினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி யாதவ் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் ரவி யாதவ் தலைமையில் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவில் நிறைவில் மூர்த்தி யாதவ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு 2022 கேலண்டர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆண்டுதோறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் ஸ்ரீ பொன்னி மாரியம்மன் ஆலயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாநில தேர்தல் பிரிவு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக சோலைநகர் பகுதியில் முழுவதும் வீடு வீடாக சென்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தினசரி கேலண்டர் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜவுளி விற்பனையில் புதுச்சேரியில் புகழ்பெற்ற கைராசியான உங்கள் ஸ்ரீ மீனாட்சி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இப்பொழுது பெரிய இடத்தில் புதிய ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளது. நம்பர் 94 செட்டித்தரு எம்ஜி ரோட் கார்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அருகில் மிக பிரம்மாண்டமாக செயல்படுகிறது ஸ்ரீ மீனாட்சி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். அத்தனையும் புத்தம் புதிய ரகங்கள் நம்ப முடியாத விலையில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக அனைத்து ஆடை ஜவுளி ரகங்களுக்கும் 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. 2400 ரூபாய்க்கு சூப்பரான 3 சேலைகள், அனைவரும் விரும்பும் தரமான 2 சேலைகள் 2400 ரூபாய்க்கு கிடைக்கும். பண்டிகை காலங்களை மகிழ்ச்சியாக்கிட 2 பட்டு சேலைகள் 5000 ரூபாய்க்கு வாங்கி மகிழுங்கள்.
₹500க்கு 3 சிலைகளும் ₹600க்கு 3 சிலைகளும் அள்ளி செல்ல அன்புடன் அழைக்கிறோம். ஆண்களுக்கான பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட் வேஷ்டி துண்டு ரகங்களும் இங்கு கிடைக்கும். பெண்களுக்கான சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் டாப்ஸ் குர்த்திஸ் லெகின்ஸ் வகைகளும் ஏராளமாக இங்கு உள்ளன. சிறுவர் சிறுமிகளுக்கான ரெடிமேட் ஆடைகளும் அணிவகுத்துள்ளன. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து பிராண்டட் உள்ளாடைகளும் இங்கு கிடைக்கும். கம்பீரமா காட்சி தரணுமா? கட்டாயம் மீனாட்சி சில்க்ஸ் வாங்க. ஸ்ரீ மீனாட்சி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் 94 செட்டித்தெரு எம்ஜி ரோட் கார்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அருகில் புதுச்சேரி. செல் 8968963445. சரியான விலையில் நிறைவான தரத்தில் முத்து கோல்ட் ஹவுஸ். அனைவரும் அணிந்து மகிழ நம்பிக்கையான நகை மாளிகை முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் வண்ணங்களின் வானவில்லாக புதுவை மக்களின் நன்மதிப்பை பெற்ற ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கமான ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர் ஷோரூம். ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முன்னணி நிறுவனங்களின் பிராண்டட் உள்ளாடைகள், நீங்கள் விரும்பும் வண்ணங்களில் ஏராளமான டிசைன்களில் தீபாவளி பண்டிகையை மகிழ்விக்க வந்துவிட்டது. பெண்களுக்கென நாய்டு ஹால், ஜாக்கி, ஜூலியட், ட்ரைலோ போன்ற பிராண்டட் பிரேசியர்ஸ், பேண்டிஸ், ஸ்லிப்ஸ், நைட்டி, நைட் டிரெஸ் போன்ற உள்ளாடைகள் மட்டுமில்லாமல் டி ஷர்ட், டாப், லெகின்ஸ் இவை அனைத்தும் உங்கள் ரவி கலர்ஸில். ஆண்களுக்கான அனைத்து முன்னணி நிறுவன பிராண்டட் மற்றும் ட்ராக் பேண்ட், டி ஷர்ட் போன்ற அனைத்தும் தரமானதாக நீங்கள் விரும்பும் வகையில் நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய உள்ளாடைகளை உங்களுடைய ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் ஷோரூமில் நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். ஒரு முறை வந்து பாருங்க, திரும்பவும் வருவீங்க. ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வியர் ஷோரூம் ஃபார் விமன் அண்ட் மென், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. 6050001, செல் 9943111864041322238. உங்கள் தனம் சேல் சென்டர். தனம் சேல் சென்டரின் கோம்போ ஆஃபரில் வீட்டுக்கு தேவையான அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் தள்ளுபடி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். 4098 மதிப்புள்ள இண்டக்ஷன் ஸ்டவ் பிளஸ் 5 லிட்டர் குக்கர் தற்போது 2599 மட்டுமே. 3988 மதிப்புள்ள 3 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் பிளஸ் 5 லிட்டர் குக்கர் தற்போது 3349 மட்டுமே. நீங்கள் வாங்கும் அனைத்து கம்பெனி பிரிட்ஜ்களுக்கும் ஒரு அழகிய ஹாட் பாக்ஸ் ஃப்ரீ. பிராண்டட் வாஷிங் மிஷின் எது வாங்கினாலும் ஒரு அயன் பாக்ஸ் முற்றிலும் இலவசம். மேலும் கெட்டில், அயன் பாக்ஸ், பிளாஸ்க் என ஸ்மால் அப்ளையன்சஸில் எது வாங்கினாலும் 25% சிறப்பு தள்ளுபடி. திருமண சீர்வரிசை பொருட்களான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, வாட்டர் ஹீட்டர் என குறைந்தபட்சம் ஏதேனும் 5 பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எங்களின் சீர்வரிசையா ஒரு சிறப்பு பொருள் அன்பளிப்பாக வழங்கப்படும். புத்தம் புதிய பொலிவுடன் மிக பிரம்மாண்டமாய் புதுப்பிக்கப்பட்ட உங்கள் தனம் சேல் சென்டர், கொசக்கடை தெரு, BSX அருகில், நேரு வீதி மற்றும் காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் போர்ட்டி ஸ்வர்ணமஹால் நடத்தும் மாபெரும் தங்க நகைகள் விற்பனை கண்காட்சி December 17, 18, 19. தங்கம் பவுனுக்கு ₹500 தள்ளுபடி. வருகை தாருங்கள். பாண்டிச்சேரி போர்ட்டிஸில் 2வது தளத்தில் ஆபரணங்களின் அணிவகுப்பு. போர்ட்டி ஸ்வர்ணமஹால் நடத்தும் மாபெரும் தங்க நகைகள் விற்பனை கண்காட்சி. பாண்டிச்சேரியில் போர்ட்டி ஸ்வர்ணமஹால் நடத்தும் மாபெரும் தங்க நகைகள் விற்பனை கண்காட்சி December 17, 18, 19. தங்கம் பவுனுக்கு ₹500 தள்ளுபடி. வருகை தாருங்கள். பாண்டிச்சேரி போர்ட்டிஸில் 2வது தளத்தில் ஆபரணங்களின் அணிவகுப்பு. போர்ட்டி ஸ்வர்ணமஹால் நடத்தும் மாபெரும் தங்க நகைகள் விற்பனை கண்காட்சி. நான் விநாயகம் முருகன். 30 வருஷமா மளிகை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
சின்ன கடைனாலும் நல்ல லாபம் கொடுக்கறது என்னோட நேர்மையான வியாபாரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எங்க ஊர்க்காரங்க எல்லாருமே என்னை அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான் நினைச்சு பழகுவாங்க. இதனாலேயே நான் எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன். தரமான பொருளான்னு பார்த்து வாங்கி வியாபாரம் பண்ணும்போது நம்மளை தேடி வியாபாரம் வரும்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி என் வீட்டுக்கு தங்க நகை வாங்கணும்னா என்ன மாதிரி நேர்மையா வியாபாரம் பண்றவங்க கிட்ட தான் வாங்கணும்னு நினைப்பேன். என்னோட அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சது சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் தான். தரமான தங்க நகைங்க, நேர்மையான வியாபாரம். சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், 157 செட்டித்தெரு, பாரதி வீதி சந்திப்பு, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 6 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒருவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 4 நபர்களுக்கும் மாஹேவில் 2 நபருக்கும் என மொத்தம் 6 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்போது 151 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1880 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 127,284 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 129,315 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டியில் ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திரளான கிறிஸ்துவ விசுவாசிகள் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தேவ செய்தி மற்றும் குழந்தைகள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மொரட்டாண்டி ஜெருசலேம் சுவிசேஷ சபையின் போதகர் எஸ்எம் ரஜீஸ் கிறிஸ்துமஸும் வழிபாடும் என்ற தலைப்பில் தேவ செய்தி வழங்கினார். இயேசுவை காண்பதற்கு, இயேசுவை பிரசித்த பண்ணுவதற்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அனைவரும் கர்த்தரை துதித்துக் கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு அடுத்த கல்வி ஆண்டு முதல் மருத்துவ படிப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் சார்பில் 16 ஆண்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்களின் சேவைகளை பாராட்டி சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அரசு பலதரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து விதமான திட்டங்களை செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும், கடந்த ஆட்சியில் விடுபட்ட திட்டங்களையும் தற்போது செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். குரூப் பி அரசு காலி பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடும் அவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 95.07 ரூபாய்களுக்கும் டீசல் 1 லிட்டர் 83.70 ரூபாய்களுக்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,570 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 659 ரூபாய். இத்துடன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.